Hello friends, welcome to MECBICS YouTube channel. In this video, we will talk about Mechanical Engineering 7th semester ME6012 Maintenance Engineering Regulation 2013. So previous Anna University questions are based on the most important topics in this video. So we will go to the Unit 1 Principles and Practices of Maintenance Planning. In the unit பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெண்டு half வந்துட்டு split up பண்ண முடியுமா அப்படினா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனா நிறைய வந்துட்டு 2 mark related ஆன questions வந்துதே நிறைய இருக்கு. So most important topic இது படிக்கணும், இது படிச்சிட்டு மிச்சத்த படிக்கலாம் அப்படிங்கற மாதிரி யூனிட் 1 ல வந்து நம்ம பார்க்க போறோம். So part A பார்த்தோம் அப்படினா Maintenance Organization, Maintenance Economics. இது ரெண்டுமே ரொம்ப important. So Maintenance Organization ல பார்த்தோம் அப்படினா அதோட types என்ன அப்படிங்கிறது ரொம்ப important. Then Maintenance Economics போனோனா அதுல Maintenance related ஆன cost calculations based ஆ நிறைய topics இருக்கு. So அது ரொம்ப important. இந்த ரெண்டு டாபிக்கை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பிளானிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பிளானிங், அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பிளானிங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பிளானிங், இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறையா இருக்குது. தென் சவுண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சவுண்ட் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் சவுண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த நாலு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த நாலில் கண்டிப்பாக ஏதாவது மூணு டாபிக் படிச்சுட்டு ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 or 2 யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 to 5 2 மார்க்ஸ் வந்து கம்பைன் பண்ணி அதை வந்துட்டு டீட்டெயில்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ MTBF இருக்குது, MTTR இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த டேர்ம்ஸ் ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி, இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 2 மார்க்ஸை கம்பைன் பண்ணி ஒரு 60 மார்க்ஸ் இல்லைனா 5 2 மார்க்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதை வந்துட்டு பிக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாலு டாபிக், நம்ம கொடுத்துருக்க நாலு டாப்பிக்கில் மூணு டாபிக் வந்து கம்பல்சரி நல்லா படிச்சுட்டு ரிமைனிங் டாப்பிக்ஸை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட் 2 போகலாம். ஸோ யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பாலிசிஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ரெண்டில் ஏதாவது ஒரு இதை வந்து படிச்சுக்கிட்டா நல்லது. ஸோ இதுலேயும் நான் வந்துட்டு பார்ட் ஏ வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்ட் ஏல பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸில் நிறைய டைப் இருக்குது. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் இன்னும் சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது, அதான் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். தென் செகண்ட் ஒன் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயுமே பில்லர்ஸ் ஆஃப் டிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்குறதுக்கு 2 மார்க்ஸ்லேயோ இல்லை டீட்டெயிலையோ கேட்குறதுக்கு, டீட்டெயில் ஒரு பார்ட்டாக கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. தென் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலிங். ஸோ இந்த மூணு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டு டாபிக் பார்ட் பியில் கிளாஸிஃபை பண்ணுறோம், ரிப்பேர் சைக்கிள், தென் டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன். இதில் ரிப்பேர் சைக்கிள் வந்து அவ்வளோவா கேட்டதில்லை, பட் டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பார்ட் ஏல ஏதாவது ரெண்டு படிச்சுட்டு நான் டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3 போகலாம். யூனிட் 3 கண்டிஷன் மானிட்டரிங். ஸோ இந்த கண்டிஷன் மானிட்டரிங் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் கண்டிஷன் மானிட்டரிங் நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி செகண்ட் யூனிட்டில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த டெக்னிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துட்டு ஆன்லோட் டெஸ்டிங், ஆஃப்லோட் டெஸ்டிங். இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மானிட்டரிங்கில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் 4 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸை, ரெண்டு டெக்னிக்ஸை வந்து பார்ட் ஏலையும் ரெண்டு டெக்னிக்ஸை வந்து பார்ட் பிலையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் ஏல ஆன்லோட் டெஸ்டிங், ஆஃப்லோட் டெஸ்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் வைப்ரேஷன் அனாலிசிஸ், டெம்பரேச்சர் மானிட்டரிங். வைப்ரேஷன் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது.
டைம் டொமைன் டெக்னிக்ஸு, ஃப்ரீக்வன்சி பேஸ்டு டெக்னிக்ஸு, கியூ ஃப்ரீக்வன்சி பேஸ்டு டெக்னிக்ஸு, இந்த மாதிரி மூணு டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதில் எது வேணாலும் கேட்குறது சான்சஸ் இருக்குது. தென் டெம்பரேச்சர் மானிட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் மானிட்டரிங் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அது படிச்சுக்கோங்க. தென் பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா லூப்ரிகண்ட் அனாலிசிஸ். இந்த லூப்ரிகண்ட் அனாலிசிஸ்லேயுமே நிறையா டைப்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது பார்த்தோன்னா வியர் டிப்ரெசிஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கேட்குறாங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு சிலபஸில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, வியர் டிப்ரெஸ் அனாலிசிஸ். ஸோ அதனால் அது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. அதே மாதிரியே கிராக் மானிட்டரிங் அப்படிங்கிறது. ஸோ கிராக் மானிட்டரிங்கில் ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே லிக்யூடு பெனிட்ரன்ட்டு, ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு, எடி கரண்ட் டெஸ்ட்டு, மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 4 டாபிக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று பார்ட் ஏ செலக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி பார்ட் பி செலக்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எது செலக்ட் பண்ணலான்னு கேட்டால் அப்படின்னா ஆன்லோட் ஆஃப்லோட வந்து நல்லா படிச்சுட்டு வைப்ரேஷன் அனாலிசிஸ், டெம்பரேச்சர் மானிட்டரிங் இது ரெண்டும் படிச்சுட்டு போகிறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 போகலாம். யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர் மெத்தட்ஸ் ஃபார் பேசிக் மெஷின் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி இதில் ரெண்டு ஹாஃப் வந்து ஈஸியாக ஸ்பெட்டாக பண்ண முடியும். ஸோ பார்ட் ஏ பார்த்தோன்னா ஃபெயிலியர் அனாலிசிஸ், பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர் மெத்தட்ஸ். ஸோ ஃபெயிலியர் அனாலிசிஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ட்ரி அனாலிசிஸ், ஈவென்ட்ரி அனாலிசிஸ், ரூட் காஸ் அனாலிசிஸ், ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்துட்டு ஃபெயிலியர் அனாலிசிஸ் டூல்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இல்லை ஃபெயிலியர் அனாலிசிஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்னு சொல்லலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டூல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லை எனி டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேரிங் மெத்தட்ஸ். சரிங்களா, இந்த ரிப்பேரிங் மெத்தட் தான் ஹெட்லைனில் கொடுத்துருக்குது, ரிப்பேர் மெத்தட் ஃபார் பேசிக் மெஷின் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த பேசிக் மெஷின் எலமெண்ட் கீழே எது எது வருது அப்படின்னா கியர்ஸ் வருது, கைட்வேஸ் வருது, பியரிங்ஸ் வருது, மெஷின் பெட்ஸ் வருது. இதுலேயுமே கியரில் வந்து பர்டிகுலராக கியர் டூத் டிட்டோரேஷன், தென் கியர் டூத் பிரேக்கேஜ், இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறது, அதில் வர ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை நல்லா இன்டெப்த்தாக படிச்சுக்கணும், ஏன்னா அது எப்படி வேணாலும் கேட்குறது சான்சஸ் உண்டு. ஸோ ரெண்டு பார்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்டெப்த்தாக படித்தோன்னா ஈஸியாக வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 போகலாம். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ரிப்பேர் மெத்தட் ஃபார் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ இது பொறுத்த வரைக்குமே டோட்டலாகவே 4 டாபிக் தான். ஒன்று வந்துட்டு ரிப்பேர் மெத்தட் ஃபார் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், செகண்ட் வந்துட்டு எக்யூப்மெண்ட் ரெக்கார்ட், தேர்டு வந்துட்டு ஜாப் ஆர்டர் சிஸ்டம், ஃபோர்த் ஒன் வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு 3 டாப்பிக்கை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கூட 2 டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு 1 டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு டீட்டெயில் க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு கிளாஸிஃபை பண்ணணும்னா பார்ட் ஏல ரிப்பேரிங் மெத்தட்ஸ் ஃபார் மெட்டீரியல் ஹேண்ட்ல எக்யூப்மெண்ட்டும் கம்ப்யூட்டரைஸ்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ரெண்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்ட் பி பார்த்தோன்னா எக்யூப்மெண்ட் ரெக்கார்ட், ஜாப் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக 13 மார்க்கு கேட்காமல் இந்த ஜாப் ஆர்டர், ஒர்க், எக்யூப்மெண்ட் ரெக்கார்டு இந்த ரெண்டை பேஸ் பண்ணியும் 6 மார்க்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு டீட்டெயில் க்வெஸ்சனில் வந்துட்டு ரெண்டு ஸ்பெட்டப்பாக ரெண்டுமே க்வெஸ்டினாக வச்சு டீட்டெயில் க்வெஸ்சன் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இது ரெண்டையும் நான் ஒரு பார்ட்டில் கொண்டு வந்துடுறேன். இன்னொரு பார்ட் பார்த்தோன்னா ரிப்பேர் மெத்தட்ஸ் அண்ட் சிஎம்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது தான். ஸோ இதில் ரெண்டில் எது வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். பார்ட் ஏ படிச்சுக்கிறனாலும் ஓகே, பார்ட் பி படிச்சுக்கிறனாலும் ஓகே, இல்லைனா இந்த ரெண்டு டாபிக் ரிப்பேர் மெத்தட்ஸு சிஎம்எம்எஸ் இது ரெண்டையும் படிச்சுட்டு வேணால் எக்யூப்மெண்ட் ரெக்கார்ட் இல்லைனா ஜாப் ஆர்டர் சிஸ்டம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்துட்டு டீட்டெயில் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு மாடல் செட் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் செட் க்வெஸ்சன் பேப்பரை நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா www.megbix.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு
AU நவம்பர் டிசம்பர் 2019 எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் 2013-2017 காமிக்கும். ஸோ ரெகுலேஷன் 2013-17 நம்மளுக்கு என்ன ரெகுலேஷன் தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செமஸ்டர் வைஸ் சப்ஜெக்ட்ஸ் காமிக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நேராக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் கொஸ்டின்னு ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மாடல் செட் கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற உங்களோட எக்ஸாம்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.